கேஸ் வெல்கம் டு ஆர்எம் சேனல். இன்னைக்கு நம்ம ப்ளூ ஹோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் நிறைய பேருக்கு ப்ளூ ஹோலை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலே பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள ப்ளூ ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 124 meters. இருக்கிறதுலே ரொம்ப ஆழமான, அதாவது டீப்பான ப்ளூ ஹோல் பார்த்தீங்கன்னா 300 meters. இந்த ப்ளூ ஹோல் பார்த்தீங்கன்னா சவுத் சைனாவோட சீல இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் ஹோல்னு சொல்லுவாங்க. இது டேஞ்சரஸ்னு பார்த்தீங்கன்னா ஷார்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஷார்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 types of shark இருக்கான். ஒன்று பார்த்திங்கன்னா கரேபியன் ரீஃப் ஷார்க்கு, நெக்ஸ்ட்டு புல் ஷார்க், அதுக்கத்த ஆமரெட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க் இருக்குது. இங்கே இன்னொன்று ஆவர்த்தம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டனல் சிஸ்டம் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் தொலைஞ்சு போயிடுற வாய்ப்பு இருக்குது. அதால் ஈஸியாக மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க நிறைய பேர். இங்கே இன்னொன்று ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. அது என்னென்னா 90 meters மேலே போனீங்கன்னா, ஆழத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு லைஃபே பார்க்க முடியல. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அதால் நான் நிறைய விலங்குகளால் வாழ முடியல. தாங்க இதோட ஆபத்து. இந்த ப்ளூ ஹோல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுங்க சிங்க் ஹோலாலையும் கேவ்ஸாலையும் ஃபார்ம் ஆகுது. இதுங்க ஐசேஜோட கடைசி காலத்தில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அது வரைக்கும் அதில் தண்ணி இல்லை. அதுக்கடுத்தது தான் ஐஸ் உருகி அங்கே தண்ணி எல்லாம் ஃபில் ஆயிருக்கு. இந்த ப்ளூ ஹோல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு 153,000 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்டில் 178 ப்ளூ ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேலே நிறைய ப்ளூ ஹோல்ஸ் இருக்கும்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. இப்போது ப்ளூ ஹோல் கூட என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சிங்க் ஹோல்ஸால் மேலே இருக்குதுன்னு அப்பயே சொன்னோம். இங்கே நிறைய டனல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா இது பெட்ராக்காலையும் லைம் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா கோரல் ரீஃப்ன்ற ரீஃப்ஸாலையும் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நிறைய கெமிக்கல்ஸாலையும் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதால் தான் அங்கே லைஃப் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஆன்லைன் கிளாஸ்னால் ஒரு ஆர்எம் சேனலில் பாரு. பாய்.